தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, மரப்பூர், கம்பை நல்லூர், பொம்மிடி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பூ விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக அறுவடை செய்யும் பூக்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாத நிலை உள்ளது. 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பங்கி பூக்கள் மொட்டு மலர்ந்து ரம்யமாக பூத்து குலுங்கி வருகிறது. ஆனால் கர்நாடக மாநிலத்தில் வெளி மாநில போக்குவரத்து தடை செய்யப்பட்டதாலும் பூ மார்க்கெட்டுகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாலும் சம்பங்கி பூக்கள் அறுவடை செய்து அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடத்தூர் பகுதியில் உள்ள சம்பங்கி விவசாயிகள் பூக்களை அறுவடை செய்து வயலிலேயே போட்டு வருகின்றனர். சம்பங்கி சாகுபடி செய்து பராமரிக்க ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை செலவாகிறது என கூறும் விவசாயிகள், ஊரடங்கு காலத்தில் மட்டும் மாதம் 20 முதல் 30,000 வரை வருவாய் இழப்பு ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனா்.